இன்று முதல் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு, வெளியானது அதிர்ச்சி தகவல். மக்களுக்கு பேரதிர்ச்சி, 500 ரூபாயாக அதிகரிக்கப் போகும் அரிசியின் விலை. அனைத்து மதுபான சாலைகளும் மூடல், பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. 173 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு, வெளியாகிய சிறைச்சாலைகளின் விவரம். கடவு சீட்டு வழங்கும் நடைமுறையில் இன்று முதல் புதிய நடைமுறை. நாட்டில் இன்று திங்கட்கிழமை முதல் எரிபொருள் நெருக்கடி மேலும் மோசமடையும் என தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் புள்ளி விவரங்களின்படி இன்னும் 4 நாட்களுக்கு மாத்திரமே நாட்டில் டீசல் கிடைக்கும் என தொழிற்சங்க பிரதிநிதி ஆனந்த பாலித கூறியுள்ளார். எரிபொருள் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் இன்று முதல் பாரிய மக்கள் வரிசை காணப்படும் என்றும் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். 95% மக்கள் மண்ணெண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய தவறினால் மண்ணெண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என ஆனந்த பாலித எச்சரித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் 1 கிலோ அரிசியின் விலையை 500 ரூபாயாக அதிகரிக்க முன்னணி அரிசி ஆலை உரிமையாளர்கள் முயற்சித்து வருகின்றனர். இந்த ஆலைகளின் உரிமையாளர்கள் ஏற்கனவே அரிசி விற்பனையை சுமார் 40% குறைத்துள்ளனர். சமீப நாட்களாக அரிசி இருப்பு இல்லை என பல முக்கிய நகரங்களில் உள்ள அரிசி வியாபாரிகள் கூறுகின்றனர். உள்ளூர் அரிசியின் விலை ஏற்கனவே 250 ரூபாயாக உள்ளதாகவும் இம்மாத இறுதிக்குள் 300 ரூபாயாக உயரும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பொருட்களின் விலை அதிகரிப்பால் திண்டாடும் மக்கள் அரிசியின் விலை இவ்வாறு பாரியளவில் அதிகரித்தால் மேலும் பல கஷ்டங்களை எதிர்நோக்குவார். பொஷன் பூரண தினத்தையொட்டி நாளை நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. சூதாட்ட நிலையங்கள், கேளி விடுதிகள், இறைச்சி விற்பனை நிலையங்கள் என்பனவும் பொஷன் பூரணி தினத்தில் மூடப்படும். அத்துடன் சிறப்பு அங்காடிகளில் மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்றும் பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 173 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் பரிந்துரையின் பேரில் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றோர் மற்றும் தண்டப்பணம் செலுத்த கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 173 கைதிகளும் வெளிக்கடையை குறிப்பிட்ட மகர, நீர்கொழும்பு, வீரவில, வரியபொல, போகம்பர, அனுராதபுரம், கொழும்பு, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திருகோணமலையைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 1 நாள் சேவையின் கீழ் நாளாந்து வழங்கப்படும் கடவுச் சீட்டுகளின் எண்ணிக்கையை இன்று முதல் அதிகரிக்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சேவையின் கீழ் தினசரி இதுவரையில் அதிகபட்சமாக 1 நாளுக்கு 2000 கடவுச் சீட்டுகள் மாத்திரமே வழங்கப்படுகின்றன. எனினும் இன்று முதல் இந்த எண்ணிக்கையை 3500 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அதிகாரிகள் 1 நாளுக்கு 2 முறை நியமிக்கப்பட்டு பணிக்கு அழைக்கப்படுவார்கள். அதற்கமைய காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் சேவையாற்றி வேறு அலுவலகங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அனுபவம் மிக்க அதிகாரிகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தை தற்காலிகமாக 3 மாத காலத்திற்கு மீள அளிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று முதல் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு, வெளியானது அதிர்ச்சி தகவல். மக்களுக்கு பேரதிர்ச்சி, 500 ரூபாயாக அதிகரிக்கப் போகும் அரிசியின் விலை. அனைத்து மதுபான சாலைகளும் மூடல், பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. 173 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு, வெளியாகிய சிறைச்சாலைகளின் விவரம். கடவுச்சீட்டு வழங்கும் நடைமுறையில் இன்று முதல் புதிய நடைமுறை.